ஹாய் ஹலோ, நான் தான் உங்கள் டீவ்ஸ். இன்னைக்கு நான் ஃபோர் மோஸ்ட் ஹாண்டட் ஹோட்டல் இன் மலேசியா பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாண்டடான ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் வந்து ஹோட்டல் மெடரின் பசிஃபிக் அப்படின்ட்டு ஹோட்டலு. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஜாலான் சுல்தானில் தான் லொக்கேட் ஆகிருக்குது. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 144 ரூம் இருக்கு. ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நைட்டும் சரி காலையிலையும் சரி உங்களுக்கு வெயிட்டர் வந்து எப்பயுமே வந்து சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ முதல் போவாங்க, நம்ம எப்படி இந்த ஹோட்டலில் வந்து எப்படி கோஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ முதல் பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லேடி வராங்க. இந்த லேடி பார்த்திங்கன்னா அந்த ரூமுக்கு வந்து அவங்க இறந்துட்டாங்க ஓகேவா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க ஓகேவா. ஸோ அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆவி அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரொம்ப 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 டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ செகண்டாக இருக்கிற ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரஸ் ப்ரடிஸ் ரிசார்ட் இன் பாட் டிக்சோன். ஸோ இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா போர்ட் டிக்சனில் இருக்குது. ஸோ இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஜலான் பந்தாய் போர்ட் டிக்சன் மூவரி சம்பினால் தான் லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ இந்த ரூம் இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 200-300 பேரில் இருந்து இந்த ஹோட்டலுக்கு வரலாம் ஓகே. 200 ரூம் இருக்குது, 300 பேர் வரைக்கும் இந்த ஹோட்டலுக்கே வரலாம். ஸோ இந்த இதில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் இந்த ஹோட்டலுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னால் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த வயசானவரோட ஹாவி இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அங்கே வயசானவரோட ஆவி அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கே. ஸோ அடுத்த ஹாண்டடான ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்போன்இப்போ. ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஜலான் ராஜா டி ஹிலர் இப்போ இன் பேராலாக தான் லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 4 வகையான ரூம்ஸ் இருக்கே. ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு பார்ட்டி வந்திருக்காங்க ஓகே. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி வந்து அவங்க தூக்கி மாட்டிக்கிட்டாங்க ஓகே. இந்த பாட்டி அப்படி தூக்க மாட்டாங்க எனக்கு தெரில, ஆனால் தூக்கி மாட்டிக்கிட்டாங்க இங்கே போட்டிருக்குது, கூகுளில் போட்டிருக்குது. ஸோ இந்த பாட்டி வந்து தூக்கி மாட்டி அங்கே அந்த பாட்டியோட ஆவி சுற்றிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 4 வகையான ரூம் கிடைக்குது. ஸோ நம்ம அடுத்த ஒரு பெரிய ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ஹோட்டல் இன் கந்திங் ஹைலேண்ட். ஸோ இந்த ஹோட்டல் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பெரிய ஹோட்டல், அதுவும் வேர்ல்ட் ரெக்கார்டையும் வாங்கியிருக்காங்க ஓகே. ஸோ இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கந்திங் ஹைலேண்ட் இன் பஹாங்கில் தான் லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா த வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் லார்ஜஸ்ட் என்னென்ன சொல்லிக்கலாம், அவ்வளோ பெரிய ஹோட்டல் ஓகே. அவ்வளோ பெரிய ஹோட்டல் மொத்தமாக 6118 ரூம்ஸ் இதில் இருக்குது, இந்த ஹோட்டலில் இருக்குது. அதனால தான் ரொம்ப பெருசாக ரொம்ப 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 பெருசாக இருக்குமா, அதுவும் 6118 ரூம்ஸ், அதுவும் இல்லாமல் ரொம்ப பெருசு ரொம்ப பெருசுனால வேர்ல்ட் ரெக்கார்டே வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பில்டிங்கே பார்க்கும்போது ஒரு பயமாக இருக்கும் ஓகே. ஸோ இந்த பில்டிங்கே பார்க்கும்போது அவ்வளோ பெரிய பில்டிங் கண்டிப்பாக இது இருக்கும். ஸோ
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்துட்டான். ஓகே, ஸோ வயசானான்னு சொல்ல முடியாது, வயசாக இல்லையோ சொல்ல முடியாது. ஓகே, அதுக்கு நடுவில் தான் இருப்பாங்க. ஒரு லேடி அந்த ஹோட்டலுக்கு வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு சூசைட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ சூசைட் பண்ணி அந்த ஆவிதான் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து அங்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 21 floors இருக்கும். அந்த 21 floors மூடிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது இன்னும் க்ளியர் இருக்குது அப்படின்னா நம்ம பாய்க்க முடியும். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு லேடியோட ஆவி தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு மர்டர் கேஸ் என்ன போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா